தற்போது 17-18 தேதிகளில் கடந்த 2 தினங்களாக பெய்த மழையின் காரணமாக 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் இருக்கிறது. நம்முடைய மாவட்டம் தென்காசியும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் விளைநிலங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தென்காசியை பொறுத்தளவிற்கு விளைநிலங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்குது. நேற்று வரைக்கும் நாங்கள் வந்து விவசாயத்துறை அதிகாரிகளோடு கலந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். மொத்தம் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்பயிர் 3009 ஹெக்டேர், மக்காச்சோளம் 4200 ஏக்கர், பயிர் வகையில் உளுந்து இந்த வகையில் பார்த்து சொன்னால் 13800 ஏக்கர், மொத்தம் 21222 ஏக்கர் நேற்று வரைக்கும் கணக்கு எடுத்திருக்கோம். தென்காசி மாவட்டத்தை பொறுத்த இன்றைக்கி நமக்கு எடுத்துகிட்ருக்காங்க. இது மாதிரி எல்லா மாவட்டங்கள்லேயும் எடுத்துகிட்ருக்காங்க மழை இன்றைக்கி தான் கொஞ்சம் விட்டுருக்கு. அதனால் இப்போ தான் ஃபீல்டுக்கு ஆஃபீஸர்ஸ் போய் உட்காந்து அந்த கணக்கை பார்க்க முடியும், அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. நம்ம தென்காசி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு உயிர் சேதம் இல்லை, கால்நடைகள் 2 மட்டும்தான் சேதம் அடைஞ்சிருக்கு. மொத்தம் 15 முகாம் நம்ம இங்கே தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறது. அதில் 521 பேர் நம்ம தங்க வச்சுருக்கோம். அவங்களுக்கு வேண்டிய படுக்கை வசதிகள், சாப்பாடு வசதிகள், பால் போன்றவர்கள்லாம் கொடுத்துருக்குறோம். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு மின்சார தடை இல்லாத அளவுக்கு அதையும் செய்திருக்கோம். பால் தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கும் அதையும் நாங்கள் கவனித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மிகுந்த சேதம் ஏற்பட்டிருப்பது பயிர் சேதம் தான், நமக்கு மிகுந்த சேதம் ஏற்பட்டிருக்குது. இந்த குழு வருகிற நேரத்திலும் மத்திய குழு வருகிற நேரத்திலும் நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக நாம் தெரிவிக்கிற நேரத்தில் நிச்சயமாக இந்த பயிர் சேதங்களை எல்லாம் கணக்கெடுத்து அதற்கு வேண்டிய நஷ்டஈடு கொடுப்பதற்கு வேண்டிய அந்த பணிகளை நிச்சயமாக மாவட்ட நிர்வாகம், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பணிகளை நமக்கு செய்து கொடுப்பார்கள். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து நம்ம வெளியில வந்து தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களுக்கு ஏற்கனவே வந்து வட மாவட்டங்கள் பாதிப்பு, தென் மாவட்டங்கள் மீண்டும் பாதிப்பு இருக்கிறது. இதுக்கு எவ்வளவு நிவாரண நிதி கேட்கு இன்னைக்கு தானே வெயிலே அடிச்சிருக்கு. இன்னைக்கு தான் கணக்கு எடுத்துருக்காங்க. கணக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா போன ஒன்றை நம்ம கேட்கும் போது 5000 கோடி முதல்ல கேட்டோம். சென்னை கேட்கும் போது 5000 கோடி தான் முதல்ல கேட்டோம். ஆனால் கடைசியில் அந்த குழு வரும்போது பார்த்தீங்கன்னா 12000 கோடி கேட்டோம். அதனால் அவசரத்துக்கு நம்ம கேட்குறது வேற, நம்ம வந்து அவங்க ஃபைனலாக கேட்குறது வேறு. அந்த குழு வரும்போது ஃபைனல் கொடுக்கணும். குழு அனைமா விரைவில் வரவிருக்கிறது. அதற்குள்ளாக கணக்கெடுக்கிற பணிகள்லாம் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுதினம் கணக்கெடுக்கிற பணிகள்லாம் செய்து ஓரளவுக்கு சரியான முறையில் அந்த கணக்கெடுப்பு பணிகள் நடக்கும். குழுவையும் மிக வேகமாக வரவழைக்க வேண்டிய அந்த பணிகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்தித்தும் அதை வலியுறுத்த, குழு வேகமாக வர வேண்டும் என்று வலியுறுத்த வருகிறார்கள். அவசரத்துக்கு முன் தேவையாக பணமும் எவ்வளவு வேண்டும் என்பதையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கேட்க வருகிறார்கள். வீடு இழந்த குடிசை வீடு இருந்தால் அதுக்கு ஒரு கணக்கு, கட்டடம் நம்ம கார கட்டடம் இருந்தால் அதுக்கு ஒரு கணக்கு, அது கவர்மெண்ட் நாம்ஸே இருக்கு. அந்த நாம்ஸ் படி எல்லாரும் கொடுத்துருவோம். கால்நடை நமக்கு நம்ம மாவட்டத்தில் மொத்தம் 2 தான் இறந்துருக்கு, 2 அது கூட ஆட்டுக்குட்டி தான் இறந்துருக்கு. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வேண்டிய வேலையை ஹெலிகாப்டர் மூலமாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வேண்டிய அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறாரோ. ஹெலிகாப்டர் மொத்தம் 6 ஹெலிகாப்டர்கள் நம்முடைய திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் 6 ஹெலிகாப்டர்கள் இங்கே அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் 6 டன் வரைக்கும் நம் உணவுப் பொருளை வழங்குகிற அந்த பணியை ஹெலிகாப்டர் செய்திருக்குது. அது மட்டும் இல்லை, முப்படை வீரர்களையும் நம் கடமை இருக்கிறோம். இது நம்ம எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் வந்து மொத்தம் 15 டீம் வந்து இறக்கியிருக்கோம். அதனால் எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் வந்து மொத்தம் வந்து 625 பேர் மொத்தம் நம்ம வச்சுருக்கோம். தமிழ்நாடு பேரிடை மீட்பு பணியில் அந்த சப்சூட்டாக இருப்பாங்க, சப்சூட்டாக அவங்க, அது ஒரு 230 பேர் வச்சுருக்கோம். அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலியில் 625 பேர் வந்து பேரிடர் மீட்பு படையை நம்ம நிப்பாட்டியிருக்கோம். அது போக அதில் பயிற்சி பெற்ற காவலர்கள் இருப்பாங்க, அது அவசர தேவைக்கு நம்ம உபயோகப்படுத்துகிற மாதிரி. அவங்க 230 பேர் இருக்காங்க.
அது போக 168 பேர் வந்து இந்திய இராணுவத்தை சேர்ந்த கப்பற்படை இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் இந்த மீட்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. சார், இந்த 4 மாவட்டமும் மேலே பாதிக்கப்பட்டு சொல்றீங்க, இந்த 4 மாவட்டத்துக்கு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதில் வந்து நோய் பரவலாக இருக்கு, காய்ச்சலாக இருக்கு, சிறப்பு முகாம் அமைக்கப்படும். நிச்சயமா நிச்சயம் அமைக்க போகிறாங்க. இன்னைக்கு தானே ஓரளவுக்கு நம்ம ரெகுலராக இருக்கோம். நேற்று வரைக்கும் ஆளுகளை காப்பாற்றுறதுலேயே நமக்கு சரியாக போச்சு. கம்மாயில் உடஞ்சி ஊருக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சு, இப்போ தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. கம்மாயில் உடஞ்சி கூட பயிற்சி அளவு அதை நம்ம கவனிக்கிற வேலையே நம்ம பார்த்தோம். இன்றைக்கி தான் ஓரளவுக்கு நம்ம செட்டில் ஆகிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி செட்டில் ஆகலை, இன்னும் தூத்துக்குடி செட்டில் ஆகலை, திருநெல்வேலியில் ஒரு பகுதி இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்குது. இப்போ அந்த எண்ணெயிலிருந்து என்ன பண்ணுறோம், ரெகுலர் ஒர்க்குக்கு வரப்போகிறோம். அவங்களுக்கு என்னென்ன பொதுமக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த எந்தெந்த பகுதியில் பொதுமக்கள் வந்து இப்போ நார்மல் வாழ்க்கைக்கு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யக்கூடிய வேலையை பார்க்குறோம். மருத்துவ முகாம் கட்டாயம், இவ்வளோ பெரிய மழை வந்ததுனால மருத்துவ முகாம் எல்லா பகுதியிலும் கட்டாயம் நடத்தப்படும். மீட்பு பணிகளுக்கு அமைச்சர்கள் கூட அங்கே தான் இருக்காங்க. அமைச்சர் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர் தூத்துக்குடியில் இருக்காங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் கீதாஜீவன் இருக்காங்க, எம்பி அங்கே இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேரு மினிஸ்டர் அங்கே தான் இருக்கார். அதுவும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இந்த 4 மாவட்டத்துக்கு மொத்தம் 15 ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க. அதனால் அந்த சிஎம் ஆணையமாக நாளைக்கு வர்ற மாதிரி இப்போ செய்தி வந்திருக்கு. அதனால் வந்து இந்த மீட்பு பணிகளில் எந்த சுணக்கமும் இருக்காது. தண்ணி வந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மீட்பு பணியில் கொஞ்சம் சுணக்கம் இருக்குது. தண்ணி குறைய ஆரம்பித்தா கடகடன்னு அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும். 4 இனிமேல் தான் வரும். இன்றைக்கி நம்ம மாவட்டம் நம்ம மாவட்டத்தில் வந்து உயிர் சேதம் இல்லை, இல்லை 2 ஆட்டுக்குட்டி மட்டும் இறந்துருக்கு. நமக்கு பெரிய சேதம் என்னென்னா பயிர் சேதம் தான் ஜாஸ்தி. நமக்கு வந்து வீடு எத்தனை சார் சார், 83 வீடு பாதிச்சு. அவங்களை காப்பாற்றணும், பிறகு பொருள் சேதம் இல்லாமல் காப்பாற்றணுங்கிறது முதலமைச்சருடையான பயிர் காப்பீடு. அதுவும் அரசாங்கத்திலிருந்து மத்திய அரசாங்கத்து உதவி உதவியிலிருந்து என்ன செய்ய முடியும் அதெல்லாம் பண்ண போகிறோம். நமக்கு மிகப்பெரிய சேதமே பயிர் சேதம் தான். பயிர் சேதம் தான் நான் 2-3 வட்டம் சொல்லியிருக்கேன். அது நாங்கள் ஞாபகம் வச்சுருக்கோம், அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்போம். மத்திய அரசாங்கத்துடைய நிதி கிடைக்கக்கூடிய வேலையை பார்ப்போம். நம்ம அரசாங்கத்தில் என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணுவோம், எந்த வகையில் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க முடியும் என்பதை ஆலோசித்து தலைமையில் ஆலோசித்து அதை செய்வோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.